காலைல நல்லா தூங்கிட்டு இருந்தேன். ஒரு 10:30 மணிக்கு ஒரு ஃபோன், என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி, மச்சான் எலான் ட்விட்டர் வாங்கிட்டேன்டானா. நியூஸ் எடுத்து பார்த்தா $44 பில்லியன் எலான் ட்விட்டரை பிட் பண்ணியிருக்கான். செம ஷாக். நம்ம சொன்ன வீடியோவில் யார் பார்த்தாங்களோ இல்லையோ எலான் பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ காலை நியூஸ் வந்து இந்த மாதிரி எலான் மஸ்க் வந்து ட்விட்டர் வாங்கிட்டாரு $44 பில்லியன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவர் ஃபஸ்ட்டு சைன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பாட் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் பண்ண போகிறோம், நோ ஃபேக் அக்கௌண்ட்ஸ், ஒன்லி ரியல் ஹியூமன் பீங்ஸ் தான் ட்விட்டரில் சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து ஜஸ்ட் அ பிகினிங் தான். ட்விட்டர் வாங்கினதுக்கப்புறம் எலானோட ஃபஸ்ட் மூவ் வந்து பாட் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் பண்ணுறது. பாட் அக்கௌண்ட்ஸ் எதுவுமே இருக்காது, நோ ஃபேக் அக்கௌண்ட்ஸ், ஒன்லி ரியல் அக்கௌண்ட்ஸ், ஒன்லி ரியல் ஹியூமன் பீங்ஸ் ஆத்தென்டிகேஷன் தான் யூஸ் பண்ண முடியும் ட்விட்டரில் வந்து. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் ட்விட்டர் வாங்கினதுக்கப்புறம் அவரோட நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா $216 பில்லியன் வந்துருக்கு இப்போ வரைக்கும், அவரோட கம்ப்ளீட் எக்கனாமிக்காக அவரோட ஃபினான்ஷியல் க்ரோத் வந்து. ஸோ செகண்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ இது வரைக்கும் ட்விட்டர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 8 to 10 years வந்து அவ்வளோ ரெவன்யூஸ் ட்ராக் பண்ணதில்லை. பட் எலான் மஸ்க் இஸ் மோர் நேம் ஃபார் த மேக்கிங் மணி. ஸோ இனிமே தான் ரியல் ரெவன்யூ கம்ப்ளீட்டாக ட்விட்டர் எடுக்க போகுது. ஸோ அதெல்லாம் பொறுத்திருந்து பொறுமையாக பாருங்கள். லாட் மோர் டு கம், ஸ்டே டியூன்ட்.